ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி போக போகிறது எம்என்ஒய் தமிழ் கேமிங் சேனல். இனி நம்ம பார்க்க போகிற கேமிங் வீடியோ பிரின்ஸ் ஆஃப் பெர்ஷியா த ஃபர்காட்டன் சான்ஸ். ஃபர்காட்டன் சான்ஸோட ஃபஸ்ட் எபிசோட் நம்ம வந்து உள்ளே போகிறோம், பார்ட் ஒன். நிறைய பேர் வந்து கேட்ட மாதிரியே நம்ம வந்து டைமிங் குறைச்சிருக்கோம், ஒவ்வொரு சேவ் பாயிண்ட்டும் மெதுவாக தான் நம்ம போக போகிறோம். அதனால் வந்து எல்லா சேவ் பண்ணி தனித்தனியே இதே வரும், பிளேலிஸ்ட்டை தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் என்ன இது தேவைப்படுதோ, சேவ் பாயிண்ட் எந்த சேவ் பாயிண்ட் தேவைப்படுதோ அந்த இதை டைப் பண்ணி அதை பார்த்துக்கலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸோட மூஞ்சி இப்போ தான் தெளிவாக காட்டுறாங்க. ஸ்டார்டிங் வந்து பார்க்க சான்ஸ் ஆஃப் டைமாக தான் இருக்குது. ஏற்கனவே இதுக்கு நாங்கள் வாய்ஸ் கொடுத்துருந்தோம், வாய்ஸ் கரெக்டாகிடுச்சு, அதனால் திரும்ப வாய்ஸ் கொடுக்குறோம் ரெண்டாவது தடவை எடுத்து. சப்டைட்டில் இல்லை, யாரும் இருக்கா அங்கே மூஞ்ச பற்றினா தெரியுது. சான்ஸ் ஆஃப் டைம்லேயும் இதே மாதிரி ஆகும். யார் யார் நேம் கேட்குறாங்க? பிரின்ஸ் அவரை பற்றி சொல்கிறாரு. அதாவது என்னென்னா, அவர் தொலைதூர நாட்டிலேருந்து வந்துட்டுருக்காரு. அவர் ஊர் எதுனா பேபிலியன். பேபிலியன்லேருந்து அவங்க அண்ணனை பார்க்குறக்காண்டி வராரு, மாலிக். அவங்க அண்ணன் வந்து ஒரு திறமையான போராளி, அதுபோல் ஒரு தலைவன், சிறந்த தலைவன். அவர்கிட்ட நிறைய விஷயத்தை கற்றுக்கிறதுக்காண்டி பேபிலியன்லேருந்து வரேன் அப்படின்றாரு. இந்த நாடு வந்து மாலிக் சொந்தமான நாடு அப்படின்றாரு. ஒரு பெரிய லெஜெண்ட் இருக்க இடம், சாலமன் த லெஜெண்ட் அப்படின்றாங்க. அவரே லெஜெண்டுன்றாங்கன்றது வந்து கதையோட முடிவில் பார்ப்போம். தொடர்ந்து கதையை பாருங்கள். ஓ, ஒரு பெரிய போரே நடந்துக்கிட்டு இருக்கு. மாலிக்கோட நாடு, அதாவது பிரின்ஸ் சொந்தமான நாடு. ஒரு நிமிஷம் இருங்க, ஆப்ஷன்ஸ் பார்த்துருவோம். ஆப்ஷன்ஸ் நம்ம வேறு கண்ட்ரோல்ஸ் வைக்கலன்னு நினைக்கிறேன். கண்ட்ரோல்ஸ் வந்துடும். ஆமாம், இது காணோம், சப்டைட்டில் காணோம். பார்த்தீங்களா, நம்ம வைக்கவே இல்லை. ஆமாம், சப்டைட்டில் சில பிரச்சனை இருக்குது மக்களே. அடுத்த விட சப்டைட்டில் வச்சுருவோம், கவலைப்படாங்க. அதை விட சப்டைட்டில் வைக்கணும்னா நம்ம வெளியே பிடிப்பில் வரணும். இங்கே பயங்கரமாக போர் நடக்குது. அது என்ன நடக்குதுன்னு இருக்கோம், போர் நடக்குது. பிரின்ஸ் வந்து திரும்ப குரங்கத்தை காமிச்சார். யாரா என் கொடுக்க மாட்டியா, எதிர் நட்டு பொருள் நம்ம போனோம். பயங்கர முடியும், சண்டை போடுறது அவங்க அண்ணன் தான் நினைக்கிறேன். பார்ப்போம், அதை கதைக்குள்ளே பார்ப்போம். பயங்கரமாக சண்டை போடுறாங்க. இது நீங்கள் பாகுபடியில் பார்த்துருப்பீங்க, கல் மண்டி, கல்லை தூக்கி சோறு மலை அடியுது. இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஃபோர்ட்டோட அந்த சோரோட ஸ்டிவிக்காக்கிறதுக்காண்டி பண்ணுறாங்க. ஏன்னா டப்பு டப்புன்னு படை உள்ளே அடிக்கலாம்னு. எதுக்கு நீங்கள் இந்த இடத்த அப்படி போர் பண்ணுறாங்கன்னா, இந்த இடத்துல நிறைய தங்கம், அந்த மாதிரி புதையல் நிறையா வந்து இருக்கடா. அதுக்கு கொடுத்தா எட்டி பார்க்கணும் கிடையாது. அவர் நிற்கிற இடத்த பாருங்கள், டவர் நின்றுக்கிற தைரியமாக. நமக்குலாம் மூணாவது மடியில் நின்று இது கல்லு மலை நின்று எட்டி பார்க்கணாலே சுவிட்ச் ஆஃப் போயிடுவோம். அதே நிறைய பேர் சாகசம் பண்ணுறாங்க, அது வேறு விஷயம். சாகசத்தின் உச்சத்தில் தலையை வந்துட்டு அவர் உள்ளுக்குள்ளே சாகசப்படுறதுக்கு தான் இடமா. சிறு வெட்டு காயத்தோட தப்பித்த பிரின்ஸ் இப்போது போருக்கு தயாராகிறாரு. ஆரம்பம் கேமரா திருப்போம். என்னமோ காட்டுறது, ஒரு பெரிய யுத்தமே நடக்குது. இதை இன்னத்தை நம்ம பண்ண போய் எல்லாரும் என்னது தூக்கிடுறா. இந்நேரம் பார்த்து வைப்ரண்ட்லாம் நல்லாயிருக்கு. 2010 வர கேமுக்கு இது நல்லாயிருக்கும். ராம் பாஸ் இந்த ஃபஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட். வைபர் வச்சுருக்கோம், கீபோர்டில் வைபர் தெரில அவ்வளோவா. ஏன்னா ஸ்க்ரீனில் தெரியுது வைபர். அங்கே ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க, சண்டை போடுவோம். ஓகே, நம்மளும் உள்ளே போய் சண்டை போடுவேன். யாருக்குவோம், எச் பண்ணால் அட்டாக். ஓகே, அதை மட்டும் தான் வச்சுருக்கோம். தவி அடிப்போம் நாங்கள் சொன்னால் சும்மாவே உட்காந்துருக்கேன். அதே வேடிக்கை பார்க்குறேன் நம்ம மாதிரி. இது காட் ஆஃப் வார் இந்த மாதிரி தான் வரும். பார்த்துருப்பீங்க, மற்ற ஃப்ரெண்ட்ஸாக பேசினா தண்ணி குடித்தா தான் ஹெல்த் ஏறும், தண்ணி குடித்தா தான் சேவ் பண்ண முடியும். பானை உடைச்சாலே போதும் ஹெல்த் ஏறிடும். இனிமேல் அடித்தாலும் ஓகேறும். சோகத்தில் ஃப்ரெண்ட்ஸாக பேசினா சோகத்தில் இருந்தேன். இருங்க, நிமிஷம் ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கிறேன். ஆப்ஷன்ஸ் பார்த்துக்குவோம். கண்ட்ரோல்ஸ் ஏதோ கோளாறு இருக்க மாதிரி தான் தெரியுது எனக்கு, அப்படி பார்த்துடுறேன். ஏன்னா எனக்கு வந்து நான் ரைட் ஹேண்டட், லெஃப்ட் கண்ட்ரோல் சுத்தமாக வராது, அதனால் ரைட்டில் தான் மூவ்மெண்ட் வச்சுருக்கேன். கண்ட்ரோல் டேஷில் வந்து கண்ட்ரோல் வைக்கணும், சீ வைக்கணும். எனக்கு சீ தான் பிடிக்கும் ரொம்ப, ஏன்னா டக்குன்ட்டு தவிர்க்கு. எச்சு சீம் பக்கத்து பக்கத்து ஃபஸ்ட்டு அடிக்க கரெக்டாக இருக்கணும் எனக்கு. வாழை க்ளைம் பண்ண போகிறோம், வலிக்கிட்டு தான். இங்கே என்னமோ படுக்கு பயணம் நடந்துகிட்டு இருக்கு, உள்ளே போயிடும். மேலே நிறைய பேர் மக்களே சப்டைட்டில் இல்லை, மன்னிச்சுக்கோங்க. அடுத்த தடவை பார்த்துக்கலாம், அடுத்த தடவை சப்டைட்டில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். இதில் வந்து வால் அமைக்கே இருக்குன்னு நினைக்கிறேன் இசட்டை. அது கிளிச்சினால நான் இசட்டை எடுத்துட்டேன் கையில், கையை விட்டு. அதாவது டியூட்டோரியல் காட்டுறாங்க, இசட்டை அமைக்கே தான் இருக்கணும் அப்படின்னு இறங்க முடியும். ஓ, சரியான டி சவுத்துல புட்டி அடி, சவுத்துல மரண அடி. லைஃப் இறங்கல, போர் கரெக்டாக தான் போயிட்டு இருக்கணும். இப்போ போவோம்,
உடச்சுட்டேன் ஒரு வழி உடச்சுட்டீங்களா நான் சொல்லலாம் விழி விழுந்து தப்பித்தார் பிரின்ஸ் மோசமான யோசனை தொங்கிட்டு போறதுலாம் ஒரு போர்டு போட்டா போகுண்டு போட்டு அமுக்கி வச்சிருக்காங்க அவங்களே நிறைய வழி தராங்க அவங்களும் வழி தராங்க என்ன சோகத்துல பரண்டு பண்ணி ஓடுற மாதிரி இருக்கு மனுஷனால வேற எதுவுமா தெரியல இப்படி சோத்தை பிடிச்சு போயிட்டு இருக்காரு நான் கூட பிரின்ஸ்னா வந்து ஜாலியாக கிரேப்ஸை தின்னுக்கிட்டு ஒருத்தவங்க ஊட்டி விடுவாங்க எழுப்பிடுவாங்க குளிப்பாட்டுவாங்க அப்படின்னு நினைச்சேன் இன்னும் ட்ரெஸ் மாற்ற ஒரு ஆளுன்னு இருப்பாங்க நினைச்சேன் காண்பதெல்லாம் கற்பனைக்குன்ற மாதிரி இங்க என்னன்னா அவர் ஏறணும் தப்பணும் அடிக்கணும் அந்த மாதிரி இருக்கு இப்பயே 10-20 பேர் புரட்டி எடுத்துருப்பாரு ஆட்டோ சேவ் மற்ற பிரின்ஸா பேசியோட கொஞ்சம் வித்தியாசமாவே இருக்கும் ஒரு படையே வருது ஒரு படை 10 பேர் இருக்காங்க 10 பேர் தோப்போம் ஆனால் எத்தனை பேர் வாடா பண்ணிக்கு டிவைஸ் ஓ கண்ட்ரோல் டாஜிங் அடி தான் நம்ம சீ தான் சீயும் சேர்த்து டாஜிங் வச்சுருக்கோம் என்ன விட்டுற என்ன அவ்வளோ பெரிய ஆகிட்டி நீ தம்பி அடிக்கிறான் நீங்க ஐயோ தவங்கல 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 விடுறா தம்பி அடிக்கிறா வெயிட் பண்ணுறா ஐயோ சேர்த்து போயிட்டானே வேர்லோட சேர்த்து ஏற்றிக்கணும் லைட்டாக எங்கெல்லாம் அடிக்கிறாங்க இப்போ பாருங்க உருண்டு போகலாமா எப்படி இது என்னமோ வழி கட்டுறாங்க மேலே ஏறிக்கும் போல எலி விடுங்க இந்த வழி நடி தான் நேராக ஏறி அங்கிட்டு பிடிச்சி தவணும் போல அவன் எப்படி சார் தவிர வேண்டிதான் அவ்வளோதான் வழி பார்த்து வந்தாச்சு இன்னொருத்தவங்க பல வழி வரும் போல இப்படிலாம் இருந்தால் 6-pack நாங்கள் 12-pack சுற்றலாம் போல இது டார்ஜாங்க சோகம் இருந்ததுன்னா மரம் செடி கொடிலாம் தவினது போக இது வந்து பில்டிங் பில்டிங்காக தவிட்டு இருக்கோம் நம்ம தவித்தாகணும் வேற வழி இல்லை குரங்கு போட்டால் தவித்தான் ஆகணும் ஐயோ போட்டு விட்டாங்க அடி செத்துட்டேன்னா எந்திரியா அடி வந்துச்சா இதுக்கு பொறுமையாகவே போயிருக்கா பொறுமையாக இருந்தா அடி இது தரம் சொல்ல இது கட்சி நினைக்கிறேன் பார்ப்போம் அக்கா அம்பு கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா பட்டிருக்கோம் அந்த கரடிக்கு அதில் இன்னொரு ஆனந்தம் பத்தியில கரடி பையன் திரும்ப அம்பு விட்டான் அவங்களை வில்லு கூட விட தரல ராஜா அம்பு விடுறாரு அந்த பிரின்ஸ் தப்பிச்சிட்டாரு பேனர் பிரின்ஸ் தவணும் ஏ கோமலத்தினி கோமலத்தினி இவ்வளோ பெரிய கோமலம் யாரோடவா இருக்கு இங்கே காய போட்டு போயிருக்காங்க என்ன கேட்டு வந்துடுவோம் ஏ இங்கே ஒரு கோமலத்தினிங்க பாருங்க எப்படி பிக்கிற மட்டும் பாருங்க கோமலத்தினிய நீ யாரும் என்ன கேட்க முடியாது என்ன தெளிச்சேன்னு பாத்தீங்களா எத்தனை கோமலத்தினி கிழிச்சிருக்கோன்னு ஐயோ இங்கே ஒரு தேவை அம்பு விட்டுக்கிட்டு இருக்கேன் அந்த கரடிக்கு அதில் ஒரு ஆனந்தம் தம்பிருங்க இங்கே ஒரு கோமணத்துனீங்க மூணாவது கோமணத்துனீங்க கிழிச்சிட்டோம் இவ்வளோ பெரிய லங்கோட யாரு போடுறான்னு தெரியல எலி சுத்தி பத்தி மெரியுது பிரின்ஸ் அங்கேயும் சுத்தி மெரியாரு பாவியா இங்கேயாவது ஒருத்தர் தூக்கி சவத்தில் அடிக்கணும் என்ன திரும்ப முடிச்சு திரும்ப தூங்குவோம் அவங்கள உள்ள கூட்டுட்டா போல நம்ம இங்கே வந்துட்டோம் யூ பிளே ஆக்ஷன் கம்ப்ளீட் என்ன கம்ப்ளீட் பண்ணுவோம் முதல் ஏதாவது தாவி இருக்கும் தவிர வேண்டிதான் ஓகே பின்னாடி தோகும் வழக்கில் பிரின்ஸ் ஆஃப் பெர்ஷியானாலே அதோட யூனிக்னிட்டி என்னென்னா இந்த மாதிரி சோகத்தில் நடக்கிறது வால்ட்ரால் தான் யூனிக்காக செய்கிறது ஒன்று நம்ம அது நல்லாயிருக்கு எபிசோடில் பண்ணுறது அதாவது என்ன ஸ்ட்ரெத்துக்கள் பிரின்ஸ் ஆஃப் பெர்ஷியானா வால்ட்ரால் இந்த ரெண்டே அடிச்சுக்க முடியாது நம்ம எபிசோடில் அருமையான ஒன்று 2010 இவ்வளோ நல்ல கிராஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா கேம் நல்லா தான் இருக்குது இங்கே பாருங்க ஒருத்தர் கத்திரியான் பிரின்ஸை ஃபாலோ பண்ணுங்க அதாவது என்னோட கொள்கை வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கான் ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க நீங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓ உள்ள போயிட வேண்டியதான் இந்த கோல்கை ஒப்போ பயங்கரவாள் இருக்குது இப்படியே தொங்கிட்டே போக வேண்டியதான் கிடைச்சி வரைக்கும் ஏரியாச்சு வந்துட்டு எந்த அங்கே ஒரு கோமத்தை தூக்கி பார்த்துருக்கேன் மாலிக் ஓ அவங்க இவரை பிரின்ஸ் இல்லை மாளிகை தான் பிரின்ஸ் இருக்காங்க இன்னும் அவங்க அப்பா சாகலை அதனால வந்து அவர் சுல்தானாக மாறல பொரிஷன்ஸுக்கு வந்து அவங்க கிங்குன்னு சொல்ல மாட்டாங்க சுல்தானுன்னு வாங்க அதனால் அவர் சுல்தான் ஆள் இன்னும் இப்போ நம்ம புது இடத்துல வந்துருக்கோம் ஃபோட்டோஸ் ஸ்டார்டிங் ஃபோட்டோஸ் வந்துருக்கோம் லங்கோட கிழிச்சிருங்க லோடும் லங்கோடும் ஒன்றா தான் வரும் கிழிச்சிருங்க ஹெச் பவர் அட்டாக் விடணும் பண்ணி பார்ப்போம் ஹெச்ல அழுத்தி பிடிக்கிறோம் அடிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் இல்லை அங்கே டூட்டை கிட்ட போகுது இந்த ஆக்ஷன் பிளே நல்லாயிருக்கு செம்மையாக அடிக்கிறாரு பிரின்ஸு குத்து மோரண்டு ஒரு பேர் அவ்வளோதான் இங்கே ஒரு இங்கே ஒரு தேர்றது இருக்குது இதெல்லாம் டிசைன் என்னங்க போட்டிருக்கேன் இதெல்லாம் நம்ம பிடிச்சி பிடிச்சி ஏறியலாம் டக்குனு
இதை குழந்தைகள் யாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்க வேணாம், சோத்துல நம்மளால ஏற முடியாது, இது வெறும் கற்பனை கதையே. ஏறோம் நம்ம படத்தில் பார்த்தா அவரோட பேர் தஸ்தானன் வந்திருக்கோம், ஆனால் கேமில் வந்து தஸ்தானன் மென்ஷன் பண்ணல, வெறும் பிரின்ஸ்னு மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிரின்ஸ் ஆஃப் பர்ஷியான் ஒரு கோமண துணி வந்துருச்சு. அந்த கிழிச்சிரும் பாரசீகத்தின் இளவரசர் மறுபடியும் காத்துக்கிட்டு போட்டு அடிக்க வேண்டியதான் நம்ம. ஏன்னா தப்பி அடிக்கணும் ஆசை என்ன இது, மற்ற பிரிச்சா பேச என்னன்னா சுகத்தில் தப்பி நம்மளால் அடிக்க முடியும். இப்போ எப்படி நம்ம வந்து எனிமி மேலே தப்பி அடித்தோமோ அதே மாதிரி சுகத்தில் அடித்து ரிட்டர்ன் வந்து அடிக்க முடியும் நம்ம தப்பி. ஆனால் இதில் அப்படி பண்ண முடியல, ட்ரை பண்ணி பார்த்தாச்சு, அது பண்ணாதீங்க, அது பண்ண முடியல, அது அவங்க தான் கரெக்ட் பண்ணோம், நம்ம தான் பண்ண முடியாது. இல்லை இதுக்கப்புறம் வர்றதுலேருந்து வரதா அட்டாக் தான் ட்ரை பண்ணி வைப்போம். அதே புது அட்டாக்ஸ்லாம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம், புது அட்டாக்ஸ் நிறையா இருக்குது, ட்ரை பண்ணி வைப்போம். இங்கே ஒரு அமைதி பட்டன் இருக்குது, அதான் திங்கிறாங்க. இது டைமிங்கில் இருக்கிற இந்த பட்டன் எல்லாமே ஃபுல்லாக விழுவுறாங்க. அந்த கரெக்டி இன்னொரு ஆனந்தம் கரடி போய் நீங்கள் மட்டும் எங்கே எடுத்து சுத்துறா, எல்லா பக்கம் கொழுந்து போயிருது. திரும்பி நம்ம பக்கம் கட்சி ஐயோ நான் கட் பண்ணோன்னா மறுபடியும் மாலிக், மாலிக் திரும்ப போயிட்டுருக்காரு. மாலிக் என்ன தான் கத்துறாரு, இந்த போர்லேயும் குண்டு போடுற சத்தத்தையும் அவர் கேட்க மாட்டேங்குது, காதில் காது மிஸ் ஆகி மாட்டேன் நினைக்கிறேன் அவருக்கு. கண்டிப்பாக சரி அவர் திறந்து போவோம், அந்த கேட்டை அவர் போக முடிவுட்டாங்க. ஏன்டா மூடிங்க, பண்ணையில் வாங்க வர வரைக்கும் திறப்பாயின்னு பார்த்தா மூடிக்கிறாங்க. சரியாச்சு அந்த இதை பிடிச்சி விட்டுதான். அங்கே பாருங்க கொத்தனா சரியாக கொத்தாதனால பாருங்க எல்லா பின்னாடி எல்லாமே வந்து வெளியே நிற்குது. செங்கல் முழுக்க இது செங்கலாக என்ன கண்ணு தெரில, அது மேலே ஏறி போயிடுவோம். இப்போ அங்கிட்டும் செங்கல் இருக்கு, அதை பிடிச்சி தான் போகணும். இந்த கரடி போய் அப்போ தான் அம்புட்டுக்கிட்டு இருக்காங்க, ஒருத்தர் மேலே எத்தனை அம்பு ஒரு மிஸ் ஆகி போயிட்டு இருக்கு. விட்டா பீஸ்மர் மாதிரி அம்பு படிக்கல படுக்க வச்சிருவாங்க இவ்வளோ பிரின்ஸை, அதுக்கு தான் ஏன் பண்ணுறாங்க. அவன் சீ வச்சு ட்ராப் நிற்கல வேண்டிதான் பார்த்தியா, கீழே விழுந்துறாத அவன் பார்த்து அது வேற கீழே விழுந்துடா போச்சு. சாதகமா தான் இருக்கு. அது உங்களுக்கு சாதகமாக இருக்குது, ஃப்ரெண்ட்ஸுக்கு சாதகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படியும் சொல்லிக்கலாம், ஓகே 10 நிமிஷம் கேம்லேயே தாண்டிட்டோம், ஃபஸ்ட்டு சேவ் பாயிண்ட்டும் தாண்டியாச்சு, ரெண்டாவது சேவ் பண்ணல சேவ் பண்ணி அப்படியும் படிக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி மேலே போகும் தகவல் டக்குன்னு ஆள் டக்கு டக்கு நடக்க முடியுது. இருந்தாலும் ஐயரே கரடி போய் இந்த வரண்டடி இந்த கரடி கேமால் அம்புறதுல அவ்வளோ போய் ஆனந்தம் இறுதி வந்து அடிக்கிறேன். எக்கருக்கா கண்டுபிடிச்சா கண்டுபிடிச்சி அடிக்கணும் லங்கோடு வாயன். இது கொத்தனார் ஒழுங்காக கட்டாமல் வச்சுருக்கேன், இருந்தாலும் நமக்கு இதெல்லாம் நல்லாயிருக்கு. நீங்கள் ஒரு பட்டுக்குஞ்சு தொங்கிட்டுருக்கலாம், கோமல துணியை கிழிச்சுக்கிட்டே இறங்கியிருப்பேன் நான் வரல, யாரும் நம்ம என்னத்தை கிழிச்சு கேட்க முடியாது. அந்த இடத்துல கொஞ்சம் பஃப்பாகிற மாதிரி இருக்குது, லைட்டாக பரவாயில்ல போவோம். இந்தா இருக்குல்ல அங்கே உடச்சுட்டாங்க, ஒரு டவரே உடச்சுட்டாங்க வச்சுக்கிறப்படுக்கு, எவ்வளோ கஷ்டப்படுது அங்கே ரே கரடி வாயா நம்ம மேலே விட்றோம் சொல்லிட்டு இங்கே இங்கே விட்டுட்டு இருக்காங்க. அங்கே எவன் குண்டோ கலண்டு விழுந்துருக்கீங்க மேலே, யார் குண்டு தெரியல, யாரு கொண்டு வந்தாலும் பிரின்ஸை கான்டாக்ட் பண்ணுங்க, எங்கே இருக்குன்னு சொல்லுவார் எடுத்துருவாரு. அங்கே வேறு எப்படி மேலே சண்டை விட்டுருக்கேன் பால்கனியில் ஏரியாச்சு, இதை கதவு முடியிருக்கு. ஓகே கட்சேன் ஆள் மனுஷனை பாரு, கீழே மாலிக் மல்லிக் குப்பையா அது கேட்குதா, அவங்க விட்டுறா பிச்சாக்கார போய் விட்டுட்டேன். சரி அத்தனை நாள் தப்பிச்சான் பிரின்ஸ் இல்லாது, நிப்பாட்டுன்றது சுப்பாய் அம்பு விட்டார், பிரின்ஸ் எல்லாம் தப்பிச்சிட்டாரு. ஓ மல்லிக் மூஞ்ச திறன்ட்டாரு, ரொம்ப நாள் கழிச்சு நான் பார்க்குறேன் அப்படின்றாங்க. ரெண்டு பேரும் பரிமாறிக்கிறாங்க பாசத்தை. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன நான் வர நேரத்தை சண்டை விடுறேன்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் பதிலுக்கு என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வர நேரம் எனக்கு தெரில, நீங்கள் அடுத்த வாரம் வரப்போ சொல்லுங்கள், நான் எதிரிகளை இன்னொரு வாட்டி வந்து போர் புரிய வைக்கிறேன் அப்படின்றாரு. வேற எப்போ அதை சொல்கிறேன் போருக்கு அப்படின்னு அவர் மேலே மிஷினை ஆன் பண்ண சொல்கிறாரு, கதவை திறக்க சொல்கிறாரு. மிஷின் அதை ஆன் பண்ண தான் கீழே திறக்கும் அவருக்கு டோர், மிஷினை திறந்து கீழே சொல்கிறாரு சேர்ந்து பேசுவோம் அப்படின்றாரு. அதே இல்லையா சேர்ந்து வந்து பேசுனா காப்பி கொடுக்குறோம், காப்பி கொடுக்குற அளவுக்கு அங்கே சட்டை நடத்துக்கிட்டு இருக்கா. ஓ அப்பா வந்து நீ ஏன் பாதுகாப்பில் இருக்கிறது வந்து எதாக ஆயிடுச்சுன்னா என்ன தான் திட்டுவார் அப்படின்றாரு. ஆமாம் ஓம் பாதுகாப்பான இலக்காரமாக தான் பேச முடியாது, இருக்கு எனக்கு பிரின்ஸ் எவ்வளோ பெரிய வீரர் நமக்கு தெரியும் பார்ப்போம். அவர் இதில் என்னென்ன பண்ண போகிறாருன்னு தெரியல, சாகசம்
அவங்க அப்பாவுக்கு தெரியுமா? பாரசீக அரசன் சாகசம் தொடரும். இதில் என்ன கொடுமோனா அவர் சாகசம் நிறைய பேர் தெரியாமல் போயிருது. கதையை சுருக்கம் மாதிரியா, அவர் யாரை கல்யாணம் பண்ணுறாங்கன்னா அவங்க எல்லாரும் மர்கியா சாலா எனக்கே தெரியாது. அதனால் அவர் வந்து சிங்கிளாக இருக்கார், மொரட்டு சிங்கிளாக வரல, சிங்கிள் தான். ஏன்னா அவர் வாரி யுத்தத்தில் எல்லாமே வந்து பார்த்துட்டாரு, சயின்ஸ் ஆஃப் டைம்லையும் பார்த்துட்டாரு, வாரி யுத்தத்தில் சயின்ஸ் ஆஃப் டைம்லையும் பார்த்தாரு, டூ த்ரான்ஸில் லைட்டை மிஸ் ஆயிடுச்சு. இல்லை அந்த இது உடச்சிட்டாங்க, அப்புறமா டோரை திறந்துட்டோம், நம்ம எப்படியோ சீக்கிரம் திறந்தாச்சு, நல்ல ஒன்று மிஸ் ஆகாமல் திறந்துட்டோம். வர சொல்கிறாரு கீழே, கீழே எங்கே வர்றதுக்கு பிடிமான இருக்கா, படி இருக்கா, எப்படி கீழே வர முடியும், அறிவி விட்டவேன். ஏய் நீ போய் நான் வரேன், போ போ நான் எந்திரிச்சு போன்ட்டு. சாலமன்ஸ் வால்ட்டுக்கு, ஓகே சாலமன் வால்ட் ஒன்று பார்க்குறேன் போடாரே. சாலமன் வால்ட் புதையல் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பிச்சைக்கார போய்ட்டு அப்படின்னா புதையல் வச்சுருக்கேன் ரைட், இதை அப்படி போவோம். சுற்றி போனால் நாங்கள் வேகமாக போயிடுவோம், அவர் தான் கொஞ்சம் மெதுவாக வருவார். அதுதான் எங்களுக்கு வந்து ஒரு இதுவே இல்லை, ஒரு குறுக்கோழி குறுக்கோழி நம்ம கண்டுபிடிப்போம். அங்கே வரும் எப்படி தப்புணுன்னு, நல்ல வேலை சாகலை, இது அன்எக்ஸ்பெக்டட் ஒன்று. சரி ரைட் ஓகே வந்துடுவோம். பஃப்பு திரும்பி அது லைட்டாக பரவாயில்ல, அப்படியே டாச் பண்ணிட வேண்டியதான். ஆ திரும்ப வாழ்க்கால் தவறுது, இந்த யூனிக்னிட்டின்னு சொல்லி இதே கொடுத்து சாவடிக்கிறாயே, கொஞ்சம் கடுப்பாக தான் வரும், இருந்தாலும் பரவாயில்ல நல்லாயிருக்குன்னு தவிட்டே இருங்க. ஐயோ அதை கேடி தர வந்துட்டேன், எனக்கும் கேடியை வேணும் குட்றாடி. அடிச்சாச்சு, பிரித்து மேஞ்சு வேண்டியதான். மொதல் அந்த ஷீல்டு வச்சுக்கணும், ஈ வச்சு எத்தி விட்டு அப்புறமே நினைக்கிறேன், ட்ரை பண்ணலாம் நினைக்கிறேன், அதை தப்பி பண்ணலாம்னு நினைக்கிறேன் நானும். இல்லை நீங்கள் மொதல் அடிச்சு காலி பாதி பேர், அதுக்கப்புறம் மீதி பேர் வச்சுக்கலாம். ஏய் என்ன விட்ட விட்ட செத்துறாங்க ரெண்டு விட்டுக்கு, நீங்கள் ரொம்ப பவர் வீக்காக இருக்காங்க எடுத்துக்கிற பேர். அதே லைஃபை குறைச்சிட்டேன் அதில், ஏதாவது பானை இருக்கான்னு பாருங்கள், சத்தி பானை இருந்தால் உடச்சிட்டு போவோம். இல்லை இங்கே பட்டன் இருக்குது, இந்த பட்டனை மொதல் அமுக்கும், அமுக்கு பட்டனை சாதா. ஐயா படம் நம்பியாச்சு, உள்ளே ஏதோ கேட்டு திறக்குது, டைமிங்கில் இருக்குது, அதனால் வேகமாக போய் ஆகணும் நம்ம எதுனாலும். பாதித்தில் வந்துச்சு, அஞ்சடி உரத்தில் வந்துருக்கு, அதனால் வந்துட்டோம். பிரின்ஸ் எப்படி ஆறு அடிக்கு போகிறோம், அவரே மிருகத்தனம் சொந்த கொடுத்துருக்காரு, எப்படி ஆறு அடிக்கு போகிறேன்னு நினைக்கிறேன். உருட்டு தான் போகிறாரு, சோத்துல இருக்கு செம்மையாக விடுறாருல. ஓகே நம்ம இப்போ எந்த இடத்துக்கு வந்திருக்கோம், தூண் தூணாக இருக்குது, இந்த இடத்துக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். சரி மக்கள் சரி ஏறிடும், அடுத்து சேவ் பண்ணி இருக்கோம், அங்கே சேவ் பண்ணி போட்டோம். ஓகே குரங்கு மாதிரி தவிக்கிட்டு இருக்காரு, குரங்கு சூசைட் பண்ணியிருந்தேன் இந்த அஜுஜோ நல்லவனுக்கு தவிர வேண்டியதான். ஆ வந்தாச்சு, சேவ் பாயிண்ட் வந்துருச்சு. இது என்ன இடம் அப்படியாரு, மாலிக். ஆ வால்ட்டுக்கு போகிற வழியே மாலிக் ஓடி, எல்லாரும் போங்கடா போங்கடா வேகமாக போங்கடா. ஏன் மாலிக் பயந்து வருவார், ரெண்டு பேர் தான் பேலஸ் கோட்டியார்ட், பேலஸ் கோட்டியார்டு வந்து வந்து அடுத்த சீசனில் பார்க்கலாம், நீங்கள் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஆமாம் இந்த கேம் பிளே அடுத்ததில் போடுவோம், ஏன்னா ரெண்டு எபிசோடு பே போட்ட முடிச்சாச்சு, ரெண்டு பாட்டை போட்டாச்சு எபிசோட விட பாட்டு பண்ணலாம். ஓகே நம்ம இதோட ஃபஸ்ட் எபிசோடாக நிப்பாட்டிக்குவோம். ஆமாம் ஓகே நம்ம இதோட முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன், முடிக்கலாம் தான் நினைக்கிறேன் நானும். இருங்க கீழே இறங்கிப்போம், கீழே இறங்கினா நிப்பாட்டிக்கலாம், நான் பார்த்துட்டு இறங்கிக்கோ, முடிச்சுக்கலாம் நினைக்கலாம். சரி முடிச்சிடும் சொல்லுங்கள் சார், முடிச்சிருந்தேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் எந்த சீன் பிடிச்சாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அடிச்சிருங்க. ஆமாம் இன்னொரு ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்து இது கீழே இறங்கி கூட நிப்பாட்டிடுவோம், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறத மறந்துடாதீங்க, நாங்கள் மறந்த மாதிரி இந்த ஒரு நிமிஷம் கேப்பை. ஆமாம் கீழே போயிடும், எப்படியே நினைக்க கீழே போகிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் எனக்கு, வேகமாக கீழே போட்டால் நல்லது. ஆ இது என்ன கிளிச்சுங்க, இதெல்லாம் அடிக்கடி கிளிச் ஆகுது. சரி ஓகே மக்களே அப்படியே நிப்பாட்டிக்கிறதோட நம்ம அப்புறம் எடுத்து பார்க்கலாம், இது இவனை எத்தி விடுறதோட நான் நிப்பாட்டுறேன். சரி ஓகே எனக்கு ரொம்ப சேவ் பாயிண்ட் வரல, அதனால் கொஞ்சம் இதாக இருக்குது, இறங்கிட்டால் சேவ் பாயிண்ட் வரும்னு நினைக்கிறேன், இல்லைனா அதை நாங்கள் அப்படியே தொடர்ந்து பண்ணி உங்களுக்காண்டி அடுத்த எபிசோடில் தொடர்ச்சியாக எங்கே நிப்பாட்டுறோமோ அங்கேருந்து கரெக்டாக ஆரம்பன்றதை சொல்லி விடைபெறுகிறோம் அப்படின்றோம். இருந்தாலும் கீழே இறங்கிக்கிறேன், கீழே இறங்கினா எந்த நாளும் பண்ணுவோம். இந்த இது கோவணத்துக்கு கிழிச்ச நேரம் முடிச்சிடறேன், ஆ கோவணத்துக்கு கிழிச்சா முடிச்சாச்சு முடிஞ்சு முடிஞ்சு.